இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்கள் எல்லாம் ஏற்கனவே ட்ரம்ப் கடினமான கேள்விகளுக்கு தயாராக இருக்குமாறு கனடாவை எச்சரித்த நிலையில் கனடாவின் குடிவரவு அமைச்சர் எல்லை பிரச்சினைகளில் கடினமான கேள்விகளை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக கூறியுள்ளார். இந்நிலையில் தனது முந்தைய அரசில் குடிவரவு மற்றும் சுங்க அமலாக்கத்தின் செயல் இயக்குநராக பணியாற்றிய டாம் ஓமனை நாட்டின் எல்லைகளுக்கு தி போர்டர்ஸாராக இருப்பார் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். சட்டவிரோதமாக அமெரிக்காவில் உள்ள வெளிநாட்டினரை அவரவர்கள் பூர்வீக நாட்டுக்கு திருப்பி அனுப்புவதற்கு டாம் ஓமன் பொறுப்பேற்பார் என்றும் அமெரிக்காவின் தெற்கு எல்லை, வடக்கு எல்லை, அனைத்து கடல்சார் மற்றும் விமான பாதுகாப்பு பணிகளுக்கும் பொறுப்பேற்பார் என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வடக்கு எல்லையில் உள்ள நெருக்கடியை சரி செய்வதே தனது முன்னுரிமையாக இருக்கும் என்று கூறியுள்ள டாம் ஓமன் கனடாவின் மனித கடத்தல் நடவடிக்கைகளின் அச்சுறுத்தலை தடுப்பதே நோக்கம் என்றும் கூறியுள்ளார். மனித கடத்தல் என்பது கனடாவில் ஒரு லாபகரமான வணிகமாக மாறியுள்ளதாக கூறப்படுகிறது. திட்டமிடப்பட்ட அமைப்பு ரீதியிலான கனடா குற்றவியல் குழுக்கள் இந்த மனித கடத்தலில் ஈடுபடுகின்றன. சட்டவிரோதமாக அமெரிக்காவில் நுழைய ஒரு நபருக்கு 1,500 முதல் 6,000 அமெரிக்க டாலர் வரை கட்டணம் வசூலிக்கப்படுகின்றன. பெரும்பாலும் இந்த மனித கடத்தல் கனடாவின் டொராண்டோ அல்லது மான்ட்ரீலில் தொடங்கி வெர்மான் மற்றும் நியூயார்க் போன்ற அமெரிக்க மாகாணங்களில் முடிகின்றன. கடந்த 12 மாதங்களில் 97 நாடுகளைச் சேர்ந்த 19,000 மேற்பட்ட மக்கள் அமெரிக்க எல்லைப்பகுதியில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் என அமெரிக்க எல்லைக் காவல்படையின் அறிக்கை தெரிவிக்கிறது. இந்த எண்ணிக்கை கடந்த 17 ஆண்டுகளில் கைது செய்யப்பட்டவர்களை விட அதிகமாகும். அதிபர் தேர்தல் பிரச்சாரத்தில் லட்சக்கணக்கான சட்டவிரோதமாக குடியேறியவர்களை நாடு கடத்தப் போவதாக ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் உறுதியளித்திருந்தார். கடந்த ஜூலை மாதம் குடியரசுக் கட்சியின் தேசிய மாநாட்டில் பேசிய டாம் ஓமன் சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறிய லட்சக்கணக்கான வெளிநாட்டினர் தங்கள் சொந்த நாட்டுக்கு திரும்ப தயாராக இருங்கள் என்று தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. 2023 செப்டம்பர் மாதம் நியூயார்க் நகரில் யூத மக்கள் மீது தாக்குதல் நடத்தும் நோக்கத்தில் அமெரிக்காவுக்குள் நுழைய திட்டமிட்டிருந்த ஒரு பாகிஸ்தானியரை குபேக்கில் கைது செய்யப்பட்டதை குறிப்பிட்ட டாம் ஓமன் கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக எல்லை பாதுகாப்பை கனடா பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். இதனைத் தொடர்ந்து டாம் ஓமன் சட்டவிரோத குடியேற்றத்தை கையாள்வதற்கான சில திட்டங்களையும் விவரித்திருக்கிறார். கனடாவில் தீவிரவாதம் அதிகரித்து வருவதாகவும் தீவிரவாதிகளுக்கு பாதுகாப்பான புகலிடமாக கனடா இருப்பதாகவும் இந்தியா நீண்ட காலமாக குற்றம் சாட்டி வருகிறது. சட்டவிரோத எல்லை தாண்டிய பரிவர்த்தனைகள், பயங்கரவாத தொடர்புகள் மற்றும் பிற சட்டவிரோத நடவடிக்கைகள் பற்றிய பல ஆதாரங்களை இந்தியா வழங்கிய போதிலும் கனடா அதற்கு செவிசாய்க்கவில்லை. குறிப்பாக 50-க்கும் மேற்பட்ட கொலை முயற்சி, பணம் பறித்தல் மற்றும் தீவிரவாதத்துக்கு நிதியுதவி செய்தல் உள்ளிட்ட தீவிரவாத செயல்களில் குற்றவாளியான ஹர்ஷ் டல்லா இந்தியாவால் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டார். 2023 ஜூலையில் இந்திய அரசாங்கம் ஹர்ஷ் டல்லாவை கைது செய்யுமாறு கனடாவிடம் இந்தியா வைத்த கோரிக்கையை கனடா நிராகரித்தது. இந்த வழக்கில் கூடுதல் தகவல்கள் வழங்கப்பட்டாலும் ஜஸ்டின் ட்ரூடோ தலைமையிலான அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. ஹர்ஷ் டல்லா மட்டுமின்றி லாரன்ஸ் பிஷ்னோய் கும்பலைச் சேர்ந்தவர்கள் உட்பட 26 குற்றவாளிகளை ஒப்படைக்குமாறு இந்தியா வைத்த கோரிக்கைகள் நிலுவையில் உள்ளன. இந்தியா மட்டுமல்ல, அமெரிக்காவும் கனடாவுடன் தொடர்புடைய பாதுகாப்பு அபாயங்களை தடுக்க தீவிர நடவடிக்கையில் இறங்கியுள்ளது. இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்கள் எல்லாம்